அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரன் ரகுவுக்கும் பிரபுவுக்கும் சுதருக்கும் இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பிரேம்ஜிக்கு ஒரு அண்ணன் கிடைச்ச மாதிரி சந்திரனுக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டான், அதான் விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசமான ஒரு அண்ணன் தம்பிகள் ரகுவோடு வந்து எப்போவுமே தம்பிக்கு தம்பிக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு போனால் இது தம்பிரும் இது தம்பி சி தம்பிக்கு ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்கேன், தம்பிக்கு ஒரு கதை பண்ணியிருக்கேன், தம்பிக்கு ஒரு படம் பண்ணுறேன். இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு அண்ணன், மிகப்பெரிய ஒரு நல்ல ரசனை உள்ள ஒரு தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான ஒரு அழகான அன்பான குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள், அவங்களை எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதை எனக்கு சொன்னாங்க ரொம்ப அருமையான ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட், டெஃபினட்டாக வந்து ஒரு வெங்கட்பூர் படத்தில் சென்னை 28 கிடைச்ச ரிசப்ஷன் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக இது கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு புதுசாகவும் விஷுவலாகவும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு படம் அது. ஸோ அந்த படத்தை வந்து நான் இன்னும் பார்க்கல, பட் கதையாக தெரியும், ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன். ஃபைனல் காப்பி வந்ததுக்கப்புறம் டெஃபினட் அந்த படம் வந்து ஒரு நியாயமான ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஸோ அந்த படத்தின் மூலமாக வந்து சந்திரனுக்கு டெஃபினட்டாக ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அந்த இடம் அந்த படம். அந்த வகையில் இந்த படத்தை வாழ்த்துருந்தா என் படத்தையே வாழ்த்துக்கிற மாதிரி, என்ன எல்லாருமே நம்ம அன்றாடம் பேசிக்கொண்டும் பழகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுடைய உழைப்புக்கு, அவங்களுடைய சின்சியாரிட்டிக்கு, அவங்க ஒருத்தர் மேலே ஒரு வச்சுக்கிற அந்த அஃபெக்ஷனுக்கு, கூடவே இருந்து ஒர்க் பண்ணுற பிரபு அவங்க எல்லாத்துக்கும், ஸ்ரீராம் மற்ற எல்லாத்துக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த அஸ்வத்துக்கும் சுதர் வந்து ரொம்ப நல்ல டெக்னீஷியன், அவங்க மொத்த யூனிட்டும் ரொம்ப அந்த டைரக்டர் ரொம்ப பெரிய ஒரு ஃபஸ்ட் படத்துலேயே ஒரு டைரக்டர் வந்து மொத்த ப்ரொடக்ஷன் செட்டாலே நல்ல பேர் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வாங்கியிருக்கிற சுதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லா படங்களையும் இதே போல் சின்சியராக, ப்ரொடக்ஷனுக்கு சின்சியராக, பட்ஜெட்டில் எல்லாம் பிளான் பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லாமே பண்ணி முடிச்சு கடைசியில் அதை ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஃபேஷன் டேட்ன்ற மாதிரி ஆகாமல் நீங்களும் வெற்றி கொடுக்கணும், ப்ரொடியூசருக்கும் கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மாவரி வெற்றி படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய லாஸ்ன்றது இன்றைக்கி சமீபத்திய வரலாறுகளை பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வளரும் காலத்திலேயே சொந்த படமாக எடுத்து அந்த பணத்தின் அருமை, ஒரு படத்தின் எடுக்கிறதுடைய கஷ்டங்கள், வியாபாரத்தின் கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு சந்திரன் சினிமாவிலே வளர்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வளர வரைக்கும் தயாரிப்பாளர்களுடைய படம், வளர்ந்த பிறகு சொந்த படம், இதுதான் இப்போல்லாம் ஃபேஷன். யாரும் இதுக்கு முன்னாடி நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோ, இதுக்கு முன்னாடி படம் கொடுத்த ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ணியோ, அல்லது அதில் சிரமப்படுகிற தயாரிப்பாளர்களுக்கு உதவி செஞ்சோ, அந்த மாதிரி காலங்களெல்லாம் மறைஞ்சு போய் இன்றைக்கி வேகமான ஃபாஸ்ட் ஓல்டில் இருக்கிறோம். அதெல்லாம் மீறி நீங்கள் சொந்த படத்தில் இடத்துலேயே வளரணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். வெளிப்படங்களையும் பண்ணி, அப்பப்போ சொந்த படங்களையும் பண்ணி அந்த பெயின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனோட கெயினை நீங்கள் எடுக்கணும். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.